ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்லியாவோட இந்த மேக்கப் லுக். ஒரு வாட்டி ஒரு சாட்டர்டேவும் சண்டேவும் எபிசோட்ல இந்த மேக்கப் லுக் நான் பார்த்தேன். நிறைய மீம்ஸ் கூட அதை வச்சு என்னமோ போயிருந்தது. ஸோ எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் எங்கேயுமே சொல்லலை நான் வந்து லாஸ்லியா மாதிரி டேர்ன் ஆக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மேக்கப் லுக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் உங்க யாருக்காவது அந்த மேக்கப் லுக் வேணும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் லாஸ்லியா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். அண்ட் நான் இந்த ஹேர் ஸ்டைல், நெட்டிச்சுட்டி, ட்ரெஸ், மேக்கப் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னா வீடியோக்குள்ள போலாம். நீங்களும் ஜாலியா வீட்ல இருந்துட்டே சம்பாதிக்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு ரூபா கூட முதலீடு தேவையில்லை. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு தெரியணும்னா மேல இருக்க கார்ட்ஸ் கிளிக் பண்ணி டீடைல்டான வீடியோ போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளோர்டே லோட்டஸோட இந்த நொரிஷிங் டே கிரீம் யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்றேன். ஸ்கின்னுக்கு நம்ம வந்து என்ன பண்றோமோ இல்லையோ மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ நான் நிறையவே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா மசாஜ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்றேன். பிகாஸ் அவங்க ஸ்கின் கொஞ்சம் க்ளோயிங்காகவும் இருக்க மாதிரி இருந்து எனக்கும் க்ளோ ஆகுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்றேன். உங்களுக்கு நார்மலாக எந்த மாய்ஸ்சரைசர் பிடிக்குமோ அந்த மாய்ஸ்சரைசர் போடலாம். என்னோட நெக்ல, அண்டர் ஐல, எல்லா இடத்துலையுமே நிறையவே போடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் அண்ட் லோரியாலோட மேட் மேஜிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். ஷேட் டீடைல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பாருங்க. அதுல போனா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல சும்மா நீங்க விண்டோ ஷாப்பிங் மாதிரி கூட பண்ணலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஜஸ்ட் என்னோட ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி என்னோட கையில அப்ளை பண்றேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் அதிக கவரேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால அவங்க ஃபேஸ்ல வந்து இந்த குட்டி குட்டி பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பட் எந்த இடத்துலயுமே இந்த பிளாக் ஸ்பாட், டார்க் மார்க் எதுவுமே தெரியல. சோ அதனால நான் என்னோட கையிலேயே அப்ளை பண்றேன். ஃபுல்லா டாட் மாதிரி வச்சுட்டு நான் ஃபுல்லா பேக் பண்றேன் என்னோட ஃபிங்கர்ஸ்ல. பிரஷ்ல இருந்து ஸ்பஞ்ச்ல இருந்து எதுவுமே யூஸ் பண்ணல. சோ நீங்களுமே இதை வந்து உங்க வீட்லயே கிரியேட் பண்ணி வெளியே போறீங்க, ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் மாதிரி கூட இதை ட்ரை பண்ணலாம். சோ என்னோட கன்சீலர் கூட எதுவுமே யூஸ் பண்ணல. என்னோட கண்ணு கீழே கண்ணு மாதிரி நான் இதுதான் யூஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனையும் நான் ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணும்போது என்னோட ஷேட் கிடைக்குதுங்கிறதுனால நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணேன். அண்ட் இது ரெண்டும் ஒரு நல்ல க்ளோயிங்கான ஃபுல் கவரேஜ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன். என்னோட சின் கிட்ட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மார்க் இருந்தது, அது கூட சூப்பரா கவர் ஆயிடுச்சு. சோ இப்போ நான் கண்ணு கீழே அப்ளை பண்ணி நல்லா பேக் பண்றேன். நான் வந்து ரப் பண்ணல, பேக் தான் பண்றேன். நீங்க பார்க்கும்போது தெரியும், ஒத்தி ஒத்தி எடுக்கிறேன். ஸோ நான் ரெண்டு கண்ணையும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நான் ரெண்டு கண்ணையும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட கழுத்துலையும் அதை அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் இந்த நெக்கை வந்து என்னோட ஃபேஸ்க்கு நான் மேட்ச் பண்ணணும். கொஞ்சம் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டோன் தெரியக்கூடாதுங்கிறதுனால என்னோட கழுத்துலையும் நான் அப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணுவேன். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு லிப்ஸ் வாட்ச் பண்ணேன். அது வந்து ரொம்ப நேரம் பண்ணதுனால என்னோட லிப்ஸ் புண்ணாக போயிருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் கூட நல்லா பிக்மெண்டடாக தெரியும். அந்த லிப்ஸ்டிக்கோட ஒரிஜினல் கலர் தெரியும் அப்படிங்கிறதுனால அதை நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் லிப் பாம் போட்டு கூட போடலாம். அடுத்தது ஸ்டேக் ஓகேயோட கியூபிட்ஸ் ஆரோ மேக்கப் பிக்சர் யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்றேன். என்னோட லிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் நிறைய லிப்ஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ இது அப்ளை பண்ணும்போது ரொம்ப எரிஞ்சது. மேபி இதில் நிறைய கெமிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து மிஸ்லரோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்றேன். இது வந்து ஷேட் டார்க் ப்ரௌன். அண்ட் இதான் என்னோட ஐப்ரோஸ்ல அப்ளை பண்றேன். ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்லியாவோட ஐப்ரோஸ் இந்த பர்டிகுலரான ஒரு மேக்கப்ல வந்து ரொம்ப ரவுண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட ஐப்ரோஸ் கொஞ்சம் ஆர்ச்சா இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் கட் பண்ணிட்டு ஐப்ரோஸ் ரவுண்டாக்க ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு அது ரவுண்டாகவும் வந்தது. ஸோ நீங்க எக்ஸாக்டா லாஸ்லியா மேக்கப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் உங்க ஐப்ரோஸ் ரவுண்ட் ஆக்கிக்கோங்க, இல்ல நார்மலா உங்க ஐப்ரோ ஷேப்லயே நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மிஸ்லர் ஐப்ரோ பென்சில்லே பின்னாடி ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு நான் ப்ரஷ் பண்றேன். ரெண்டு பக்கமுமே ஒரே மெத்தட் தான் ரெண்டுத்துலயும் ஃபாலோ பண்ணேன். அடுத்து ஜஸ்ட் ஒரு காட்டன் பேட் எடுத்துட்டு என் ஐப்ரோஸ் மேல ஒத்தி ஒத்தி எடுத்தேன். ஸோ இந்த எக்ஸஸா இருக்கிறது ரொம்ப டார்க்கா இருக்கிறது எல்லாமே அதுல வந்துடும் அப்படிங்கறதுனால ஸோ நீங்களும் அந்த ஸ்டெப்பை பண்ணிக்கலாம். அடுத்து எல்லைகளோட கிளைட் ஜெல் லைனர் இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே போடுறேன். அவங்க கண்ணு கீழே காஜல் அவ்வளோவா போடல, ஆக்சுவலி சுத்தமா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நான் ரொம்ப லைட்டா போட்டுக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் அந்த நல்ல லுக் கிடைக்கும் அப்படிங்கறதுனால. அடுத்து ஸ்டேக் ஒர்க்கோட லிக்விட் பென் லைனர் யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிக்விட் லைனர் இது. அண்ட் ஒரு பென்சில் லைனர், ஸ்கெட்ச் லைனர் மாதிரி இருக்குது ஆக்சுவலா, அவ்வளோதான், ரொம்ப இழுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வச்சு டார்க்காக நல்ல திக்காக ஐலைனர் வரைகிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்களுடைய ஐலைனர் வந்து அவ்வளோ திக்காக இருந்தது. அவங்க ஃபேஸ் அது செட் ஆச்சு, பட் என்னோட முகத்துக்கு வந்து இவ்வளோ திக்காக வரைகிறது செட் ஆகல. எனக்கு தின் லைனர் தான் செட் ஆகும். பட் ஸ்டில் அந்த மேக்கப் தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை நான் பெருசாக்கிட்டே போனேன். ஸோ அது நான் பண்ணும்போது ஓரளவுக்கு எனக்கு நல்லா திக்காகவே கிடச்சிது. பட் என் ஃபேஸ்க்கு அது சுத்தமாக செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணால் இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக் தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவாங்க நீ லாஸ்லியா மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லி. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அந்த மேக்கப் ட்ரை பண்ண எப்படி அபிராமி மேக்கப் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி இந்த மேக்கப் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது உங்களுக்காக தான். உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த மேக்கப் பார்த்து இது நல்லா இருக்கே, இதை போட்டால் எப்படி இருக்கும், எப்படி போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும் தான் நான் போடுறேன்.
அதுக்காக தான் நெஞ்சு சுட்டிலேருந்து எல்லாமே நான் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு அதை நான் மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அதில் ஈக்குவல் மேட்ச் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்து சுகரோட ஸ்மஜ்மி நாட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு லிப்ஸில் போடுறேன். அவங்க லிப்ஸ்டிக் வந்து நல்லா டார்க் ரெட்டாக இருந்தது. நான் ஃபுல்லாக என்னோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வாஷ் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் மேட்சாக இருந்தது. இது இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆரஞ்சாக தெரியும், பட் அட் த எண்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல பிரைட் ரெட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ இதே லிப்ஸ் ஃபுல்லாக நான் நல்லா அப்ளை பண்ணேன். லிப் லைனர்லாம் எதுவுமே போடல, வெறும் இந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டேன். இதோட ஷேடு ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தது பர்பிளோட இந்த லேஷ் எக்ஸ்டெண்டர் மஸ்காரா என்னமோ இதோட ஃபுல் நேம், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை வச்சு நல்லா விகில் பண்ணுறேன். இதே மாதிரி என்னோட ரெண்டு கண்லேயுமே நல்லா லேஷஸை பெருசாக போடுறேன். இப்போ நான் திக்காக லைனர் வச்சுருக்கிறதுனால அவ்வளோ பெருசாக தெரியாது லேஷஸ், அண்ட் அவங்களுக்குமே லேஷஸ் ஒன்றும் தெரியல, லைனர் தான் திக்காக தெரிஞ்சது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது நம்ம இந்த வெட்டன் வைல்டோட ஆம்பரே ப்ளஷ் யூஸ் பண்ணுறோம். இது மை தாய் பை யுவர் ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேடு. அண்ட் இது வந்து நான் இது பிளஷ் தான், பட் இதோட ஹைலைட்டர் லைட்டாக இருக்கிற பார்ட் யூஸ் பண்ணி என்னோட சீக் போன்ஸ் அண்ட் நோஸில் வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் எனக்கு மேட்டாக இருக்க மாதிரி இருந்தது லுக், எனக்கு ரொம்ப லைட்டாக வேணும். ஸோ நான் லைட்டாக மட்டுமே ஹைலைட் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய ஹைலைட் பண்ணலை. அண்ட் இந்த ஹைலைட் பண்ண லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஹைலைட்டர் பிளஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது நான் சேம் லைனர் யூஸ் பண்ணி சின்னதாக போட்டு வைக்கிறேன் என்னோட ஐப்ரோஸ்க்கு நடுவில் இல்லாமல் கொஞ்சம் மேலே. அடுத்து இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். நான் நடு வகுடு எடுத்திருக்கேன், இது நடுவில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொஞ்சமாக இந்த வகுடுக்கு இந்த பக்கம் இருக்கிற முடியை மேலே மட்டும் லைட்டாக எடுத்துட்டு, ஸோ நீங்கள் நல்லா ஸ்மூதன் பண்ணிக்கோங்க, ஃபோம் பண்ணிக்கோங்க, ஹேர் ஸ்மூதாக இருக்கணும் இந்த லுக்குக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா நான் ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நார்மலாக பின்னல் போடுற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் முடி எடுத்துட்டு செகண்ட் முடி ரெண்டாவது அக்கா அந்த பக்கம் போடுறேன். அப்புறம் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து மறுபடியும் ரெண்டாவது முடிக்கு அந்த பக்கம் போடுறேன். அகைன் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து ரெண்டாவது முடிக்கு அந்த பக்கம் போடுறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்லியா மேக்கப் லுக்கில் அவங்க பாதி வரைக்கும் பண்ணியிருந்தாங்க, ஸோ நான் பாதி வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. இது ஃபுல்லாகவே ரோல் பண்ணுறது தான் இந்த ஹேர் ஸ்டைலே, வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் நான் பின்னாடி வச்சு கிளிப் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைலில் என் மண்டை ஒரு மாங்காய் மண்டை மாதிரி இருக்கும். பிகாஸ் எனக்கு ரவுண்ட் ஃபேஸுங்கிறதுனால இது எனக்கு சுத்தமாக செட் ஆகல. பட் உங்களுக்கு நீட் முகம் இல்லைனா உங்களுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதே நான் இன்னொரு சைடும் ட்ரை பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது, பட் எனக்கு வந்து நார்மலாக இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணவே மாட்டேன், எனக்கு சுத்தமாக செட் ஆகாது இந்த ஹேர் ஸ்டைல். பட் வேறு வழி இல்லை, அந்த மேக்கப் இன்ஸ்பயர்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நான் காட்டி தான் ஆகணும். ஸோ அதனால நான் இதை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்டாக் கிளிப் இல்லைனா நீங்கள் ஸ்லைட் பின் எதுனாலும் குத்திக்கலாம். உங்கள் ஹேர் நீங்கள் ஸ்ட்ரெயிட்னா நல்லாயிருக்கும். என்னோட ஹேர் நேச்சுரலாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலை. இப்போ இந்த நெஜ் சுட்டி வந்து நான் இந்த ஷீட் ட்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். வாங்கி நான் அதை நம்ம நெத்தியில் வச்சுட்டு இந்த லுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் ட்ரெஸ்ஸுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன், அந்த ட்ரெஸ் வந்து அவங்க ட்ரெஸ் கூட மேட்ச் ஆகுதுங்கிறதுனால அப்படியே நான் இந்த லுக்கை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். Thank you.